Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம குறைந்த விலையில கிடைக்கிற பொருளை வாங்கி மதிப்பு கூட்டி அதிக அளவுல லாபம் வச்சு விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான தொழிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பொருள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ற பொருளை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதிக அளவு டிமாண்ட் உள்ள சூப்பரான தொழிலை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னும் இந்த பொருளோட ஃபுல் டேட்ல பார்க்கறது முடியாது. இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போதான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாம உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன பார்த்தீங்கன்னா, பூசணிக்காயை வந்து மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காயை மதிப்பு கூட்டும் போது பூசணிக்காய் பவுடராக வந்து கிடைக்குது. இந்த பவுடரை நிறைய இடத்துல உணவுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம்னா, உணவில் சூப் ரெடி பண்ணுற இடத்துல, அழகு சாதன பொருள் ரெடி பண்ணுற இடத்துல, கேக் ரெடி பண்ண, சுகர்னு பலவிதமாக இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தொழிலில் பண்ணுறோம்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கணும். இந்த தொழில் பண்ணுறோம்னா என்னென்ன மூலப்பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பூசணிக்காய், பேக்கிங் கவர், இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே போதும். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூசணிக்காயை கழுவிட்டு பூசணிக்காய் மேலே இருக்கிற தோல் நம்ம வந்து சீவக்கூடாது. லைட்டாக மேலே வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம லைட்டாக என்ன பண்ணணும்னா எடுத்துடணும். அதுக்கப்புறம் பூசணிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 4 நாள் நல்லா காய வைக்கணும். இல்லை உங்களால் வந்து 4 நாள் வந்து ப்ராடக்ட்டை காய வச்சு அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணணும், சீக்கிரமாக நீங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா பூசணிக்காயை காய வைக்க ட்ரையர் கூட இருக்குது. நீங்கள் வந்து இந்த மிஷினோட வந்து வாங்கிக்கலாம். இந்த மிஷினோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மிஷினில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அரை மணி நேரத்துலேயே நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இந்த மிஷினோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15000 வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மிக்சியில் கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம், இல்லைனா ரைஸ் மில்லே அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த தொழிலை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரெடி பண்ணும்போது பவுடர் பண்ணும்போது குவாலிட்டியாக வந்து செய்யணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற இடத்துல, பவுடர் பண்ணுற இடத்துல, பேக்கெட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுஸு, தலைக்கு கேப்லாம் போட்டுட்டு நல்லா சுத்தமாக குவாலிட்டியாக வந்து செய்யணும். பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கெட் பண்ணணும். பேக்கெட் பண்ணி ஸ்டிக்கர் மேலே, பேக்கெட் மேலே என்ன பண்ணோம், நம்ம ஸ்டிக்கர் ஓட்டும் போது அந்த ஸ்டிக்கில் வந்து இந்த பவுடர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து 100% வந்து வீட்டில் தான் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் ப்ரிண்ட் எடுத்து ஸ்டிக்கர் வர மாதிரி நம்ம ப்ரிண்ட் எடுத்து நம்ம வந்து பேக்கெட் மேலே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணலாம். இந்த தொழிலை பண்ணும்போது வருமானம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்குறீங்கன்னா ஒரு 50 ரூபாய் ரேட்டுக்குள்ளே தான் வந்து கிடைக்குது. ஒரு கிலோ பூசணிக்காய் வந்து எவ்வளோ ரேட் வச்சு சேல்ஸ் பண்ணாங்களோ 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் ரேட்டில் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. 4 கிலோ பூசணிக்காய் இருந்தால் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பூசணிக்காய் பவுடர் வந்து கிடைக்குது. ஒரு பெரிய பூசணிக்காயை 4 கிலோலேருந்து 5 கிலோ வர மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். 1 கிலோ பவுடர் வந்து அந்த ஒரு பூசணிக்காயில் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் பேக்கிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாய் வரைக்கும் செலவு வந்து ஆகுது. மார்க்கெட்டில் 1 கிலோ பவுடர் வந்து 1800 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹோல்சேல்லாம் 1200 ரூபாய், 1500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாலும் நல்ல லாபம் வந்து எடுக்கலாம். டெய்லி 3 கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கனாலே 4000 ரூபாய் வரைக்கும் லாபம் வந்து எடுக்கலாம். ரெடி பண்ண இந்த ப்ராடக்ட்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஹோட்டலில், மளிகை கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்டில், அழகு சாதன பொருள் ரெடி பண்ணுற இடத்துல, அழகு சாதன நிலையத்தில்ன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் பண்ணலாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பூசணிக்காய் வந்து ஃபேஸில் போடவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட்னஸ்ஸு, நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு முகம் வந்து கிடைக்கிறதுனால இந்த பூசணிக்காய் பவுடர் ஃபேஷியல் வந்து அதிகமாக எல்லோரும் விரும்பி லைக் பண்ணி வந்து அந்த ஃபேஷியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பூசணிக்காய், 2 பூசணிக்காய் வாங்கிட்டு பவுடராக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ண முடியுது, நீங்கள் வந்து ப்ராடக்ட் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ்ட்ராவாக பூசணிக்காய் சேர்த்துட்டு பொருளை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரம்பத்தில் தொழில் செய்யணும்னா தொழில் வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இன்னும் அதிகமாக பூசணிக்காய் வாங்கி தொழில் வந்து செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.